Hi dears, welcome. Na Sangeetha. Idu dinathorum inikku enna video appdin pathina oru superana weight loss video dhaan paaka porom. Enna appdin solittu video la paakalam. Adukku munnadi neenga na channel subscribe pannaama paakringa appdina video killa red color la subscribe button irukkula adu click panni avlo option click pannitinga appdina na pora videos ellam ungalku regular ah varum na insta page vechirukke dinathorum solittu adhai follow panna marandradinga. Ipo vaanga video killa polam. Innor pathinga appdina na oru blog channel vandu start pannirken Sangees blog nu solittu adhai follow panna marandradinga. Idukku support panna mari adukku support panuvinga appdin nenikiren. Ipo vaanga video killa polam. Innikku vandha enna video appdin pathinga சூப்பரான ஒரு மில்க் ஷேக் மில்கே இல்லாத ஒரு மில்க் ஷேக் தான் நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போறோம் உங்களுக்கு வந்து ஒரு சில சிஸ்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சிஸ்டர் எனக்கு வந்து பழக்கொள்ளாத எனக்கு ரொம்ப பசிக்குது என்னால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தான் இந்த ஐடியா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வயிறு இல்லாத உங்களுக்கு ஒரு 6-7 ஹவர்ஸ்க்கு பசிக்கவே பசிக்காது அந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இதில் வெயிட் வந்து நம்மளுக்கு அதிகரிக்கிறதுக்கு எந்த ஒரு பொருளுமே கிடையாது சூப்பராக செம்ம எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வெயிட் லாஸ்க்கு உண்டான ரெசிபி தான் இது அதனால் செம்ம சூப்பராக இருக்கும் ஈஸியாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பசியும் ஆகாது ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப பசிக்குது மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பசிக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஒன்னே ஒன்று தான் ஒரு வாரம் மட்டும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறப்ப ஏன்னா ஒரு வாரம் நீங்கள் தாண்டிட்டீங்க ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து அடிக்ட் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வயிறு நம்ம காலையில் சாப்பிட்ருப்போம் மதியம் சாப்பிட்ருப்போம் நினச்சப்ப சாப்பிட்ருப்போம் அந்த மாதிரி சாப்பிட்ருக்கிறப்ப அது கேட்டுகிட்டே தான் இருக்கும் இல்லை நீங்கள் வந்து 12 மணிக்கு தான் அதுக்கு சோறு போடுவீங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா வயிறு 12 மணிக்கு செட் ஆகிடும் ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதுக்கு நேர நேரத்துக்கு நீங்கள் கொடுத்து பழக்கி வச்சுருக்கோம் அப்போ அது காட்டிங்கன்னா 9 மணிக்கான டிஃபனு இட்லி பூரி பொங்கல்னு கேட்கும் ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழக்கி வச்சுருக்கோம் சப்போஸ் நீங்கள் ஒரு 10 நாள் மட்டும் நீங்கள் கரெக்டாக கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதும் உங்களோட வயிறு பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்கிறது நம்ம கேட்க வேண்டியது நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ தான் அதுக்கு சாப்பாடு அந்த மாதிரி நம்ம கொண்டு வந்தால் எல்லா பழக்கம் தான் வயிறுன்ட்டு இல்லை எந்த ஒரு பொருள் எந்த ஒரு விஷயமாட்டும் எதாக இருந்தாலும் எல்லாமே நம்ம பழக்கிறது தான் அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுங்க ஒரு 10 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது கஷ்டம்னு சொல்ல முடியாது நீங்கள் நல்லா ஒல்லியாக அழகாக சூப்பராக ட்ரெஸ் பண்ணலாம் பார்க்க நல்லா இருக்கலாம் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு கஷ்டமாகவே தெரியாது அதான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ரொம்ப பசியாகுது சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சரி சூப்பரான ஒரு ஹெல்த் ட்ரிங்க்னு கூட இதை சொல்லலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த ட்ரிங்க் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் எப்போ சாப்பிட்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா முந்திரி சேர்த்துக்கலாம் ஒரு 5-6 முந்திரி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு டம்ளருக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு டம்ளருக்கு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் சேர்க்குறேன் ஒரு டம்ளருக்கு இந்த மாதிரி அளவில் நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு 6-7 முந்திரி சேர்த்துருக்கேன் ஒரு 5-6 பாதாம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திராட்சை கருப்பு திராட்சை இருக்குங்களா ட்ரை அதை சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா பூசணி விதை இருக்குல்ல அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன் டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக சேர்த்துக்குங்க அந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு அயனும் பார்த்திங்க அப்படின்னா இதில் கிடைக்கும் இது ஒரே ஒரு டம்ளர் குடித்தா போதும் இதோட இந்த இது சேர்க்கறதுனால அந்த டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த இனிப்போட ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு இந்த ட்ரிங்க் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெயிட் லாஸ்க்கு குடிக்கிற மாதிரி ட்ரிங்க் மாதிரியே இருக்காது இன்னொன்று நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்கும் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீடு சேர்த்துக்கலாம் நீங்கள் சப்ஜா சீடுலாம் சியா சீடு எது வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கு நான் இன்றைக்கி வந்து சப்ஜா சீடு சேர்க்குறேன் இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4-5 ஹவர்ஸ் நாச்சு ஊறணும் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நைட்டே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நாளைக்கு குடிக்கிறதுக்காக நான் நைட்டே வந்து இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வைக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஊறிக்கும் நம்மளுக்கு ஒரு ஸ்மூத்தி குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இது நல்லா ஊறட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் எப்போ குடிக்கலாம் அப்படின்னா நான் எதுக்காக ஏன்னா நீங்கள் டக்குன்னு எடுத்ததையும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஊற வச்சு குடிக்கிறத விட இந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லு ஒரு நைட் ஃபுல்லும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஊறிட்டு அதுக்கப்புறம் குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது நல்லா ஊறியிருக்கு பாருங்கள் நீங்கள் நைட் ஃபுல்லும் ஊற வைக்கலாம் கடைசிக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ்னாச்சு இது நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மிக்சரில் நம்ம சேர்த்துக்குவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு இதுவே பார்த்திங்கன்னா நம்ம வந்து டேட் சேர்த்துருக்குறோம்ல பேரிச்சம்பழம் சேர்த்ததுனால நல்லா இனிப்பாக தான் இருக்கும் இப்போ ஒரு காலத்தில் தண்ணி வச்சு இதை நல்லா அதாவது ஒரு ஸ்மூத்தி பார்த்து நம்ம ஜூஸ் எல்லாம் குடிப்போமே அந்த மாதிரி ஒரு லிக்விட் பதத்துக்கு நம்ம வந்து இதை எவ்வளோ வேணுமோ தண்ணி அவ்வளோ சேர்த்துக்குங்க நான் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன் செம சூப்பராக இருக்கும் இது இனிப்பாக தான் இருக்கும் நம்ம டேட் சேர்த்ததுனால இல்லை உங்களுக்கு வந்து
இன்னொன்று குடிக்க முடியாமலாம் இருக்காது, செம சூப்பராக இருக்கும், மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும், பாதாம் முந்திரி எல்லாம் சேர்த்ததுனால. இது கூட வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் இனிப்பாக வேணும்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கலாம், மற்றபடி சர்க்கரையெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் சர்க்கரை சேர்த்து குடித்தோம் அப்படின்னா வேஸ்ட் இந்த ட்ரிங்க் நம்ம குடிக்கிறது. அதனால் நாட்டு சர்க்கரையானாலும் எந்த சர்க்கரையானாலும் இது நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம். எதுவுமே வேணும்னா இன்னொரு டேட்ஸ் கூட நீங்கள் இன்னொன்று சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டீங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக இருக்கும். இதுவே பார்த்திங்க அப்படின்னா நல்லா இனிப்பாக இருந்துச்சு. நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரிங்க் ஒன்று குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பசி ஆகவே ஆகாது, செம சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து அடிக்குறுக்கெல்லாம் லைட்டாக பசி ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது, நல்ல கும்குன்னு இருக்கும் வயிறு. இன்னொன்று இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக ஒரு சப்பாத்தி இந்த ஸ்மூத்தி அந்த மாதிரி எடுத்துட்டால் இன்னும் செம சூப்பராக இருக்கும், வயிறும் நல்லா ஃபில் ஆகிடும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுனால. இந்த ட்ரிங்க் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து மில்க் ஷேக் எல்லாம் குடிக்கிறீங்களா, அந்த மாதிரி டேஸ்ட்லாம் இருக்கும். மில்க்கே இல்லாமல் நம்ம ஒரு மில்க் ஷேக் குடிக்க போகிறோம். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்திங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்குவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதையுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கொஞ்சமாக தண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம், வயிறும் நம்மளுக்கு வந்து நல்லா ஃபில் ஆகிடும். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு 12 மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அது கூட இதை ஒரு டம்ளர் கொஞ்சமாக சாப்பாடு எடுத்துகிட்டு குடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு 2 சப்பாத்தி சாப்பிடுங்க, ஒரு சப்பாத்தியோ 2 சப்பாத்தியோ சாப்பிட்டு அது கூட இந்த ஒரே ஒரு ட்ரிங்க் போதும், உங்களுக்கு 6 to 7 hours பசிக்காது. இட்லி சாப்பிட்றீங்கன்னா 2 இட்லி இந்த ஒரு ட்ரிங்க் அந்த மாதிரி எடுத்துக்குங்க, ரொம்பவே உங்களுக்கு பசியை கண்ட்ரோலாக வச்சுக்கும், சூப்பராகவும் இருக்கும். எனக்கு செம்மலாக இருக்குது டேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐயோன்னு சொல்லிட்டு மூஞ்சி சொல்லிச்சுட்டுலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வெயிட் லாஸ் பண்ணி இந்த ட்ரிங்க் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, செம்ம ஜாலியாக குடிக்கலாம். நம்ம இந்த முந்திரி பாதாமெல்லாம் போட்டு அந்த ஃப்ளேவர் எப்படி இருக்கும், ஒரு பாதாம் மில்க் ஷேக் இருக்குல்ல அந்த மாதிரி தான், மில்க்கெல்லாம் எதுவும் இல்லாமல் சூப்பரான ஒரு மில்க் ஷேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றப்ப கம்மியாக சாப்பிட்டு நீங்கள் வந்து இதை குடிச்சுக்குங்க. இல்லை மதியம் தான் இன்டர்மெட்டிக் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் அதே மாதிரி தான், கொஞ்சம் குடிச்சிட்டு எடுத்துங்க. இல்லை நான் சாப்பிட்லாம் எனக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இடப்பட்ட டைமில் ஒரு 11 o'clock எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 3 o'clock எடுத்துக்கலாம், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன். நிறையா சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பசிக்குது, பசி கண்ட்ரோல் பண்ண முடியல, 12 மணி வரைக்கும் இருக்க முடியல அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும். இல்லை பசிக்குது உங்களுக்கு நார்மலாக எப்போ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு உங்களுக்கு பசி ரொம்ப ஆகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இந்த ட்ரிங்க் நீங்கள் குடிக்கலாம். இது யார் வேணாலும் குடிக்கலாம், ஜென்ஸும் குடிக்கலாம், லேடிஸ் யார் வேணுனாலும் குடிக்கலாம். ரொம்பவே ஒரு சூப்பராக ட்ரிங்க், குழந்தைகளுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம், இதில் ஒரு எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு ஒரு லைக் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன், தினந்தவரும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்னொரு சேனல் சங்கீஸ் வ்ளாக் அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பை.